ஹாய் எவ்ரிவன், திஸ் இஸ் சிஞ்சு. இப்போ பார்க்க போகிறது எக்ஸசைஸ் 6.3 தேர்ட் சம். இது வரைக்கும் என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ பண்ணிவிடுங்க. ஸோ நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஏ வெக்டார் மைனஸ் பி வெக்டார் கமா பி வெக்டார் மைனஸ் சி வெக்டார் சி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார், இதோட வேல்யூ ஜீரோன்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, எப்படின்னா மூணு வெக்டார் இந்த மாதிரி கமாவில் இருக்கிற மாதிரி எழுதிக்கலாம். ஏ வெக்டார் கமா பி வெக்டார் கமா சி வெக்டார். ஸோ இந்த மாதிரி மூணு வெக்டார் இப்படி கமாவில் இருக்குன்னா அதை நம்ம ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் கிராஸ் சி வெக்டார்னு எழுதிக்கலாம். அதாவது ஒரு வெக்டார் டாட் மற்ற ரெண்டு வெக்டாரையும் இந்த மாதிரி கிராஸில் எழுதிக்கலாம். இது ஒரு ப்ராப்பர்ட்டி. ஸோ இங்கிலே அதே ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ண போகிறோம். ஸோ மூணு வேல்யூ நமக்கு கமாவில் இருக்கு இல்லையா. ஸோ இதே மாதிரி அப்ளை பண்ணும்போது ஃபஸ்ட்டு இந்த வேல்யூ எழுதிக்கலாம். அப்போது ஈக்குவல் டு ஏ வெக்டார் மைனஸ் பி வெக்டார் டாட் மற்ற ரெண்டு வெக்டாரையும் கிராஸில் எழுதணும். ஸோ இதில் பி வெக்டார் மைனஸ் சி வெக்டார் கிராஸ் சி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார். ஸோ மற்ற ரெண்டு வெக்டார்ஸையும் கிராஸில் எழுதியாச்சு, ஒரு வெக்டார் டாட்டில் இருக்கு இல்லையா. ஸோ இப்போ என்னென்னா ஏ வெக்டார் மைனஸ் பி வெக்டார் டாட் இதில் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம், அதாவது கிராஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பியை வச்சு பண்ணலாம். ஸோ இங்கே பண்ணும்போது பி வெக்டார் கிராஸ் சி வெக்டார், அடுத்தது இங்கே பண்ணும்போது ஒரு மைனஸ் இருக்கு இல்லையா, அப்போ மைனஸ் பி வெக்டார் கிராஸ் ஏ வெக்டார், அடுத்தது மைனஸ் சி வச்சு பண்ணலாம். ஸோ இங்கே பண்ணும்போது ஒரு மைனஸ் இருக்கு இல்லையா, அப்போ மைனஸ் சி வெக்டார் கிராஸ் சி வெக்டார் நமக்கு கிராஸ் பண்ணும்போது. அடுத்து இங்கே பண்ணும்போது மைனஸும் மைனஸும் ப்ளஸ் ஆகிடும், சி கிராஸ் சி வெக்டார் கிராஸ் ஏ வெக்டார்னு வரும் இல்லையா. இதில் நமக்கு சி கிராஸ் சியோட வேல்யூ ஜீரோ, ஏன்னா ஒரே வெக்டாரை நம்ம இந்த மாதிரி கிராஸ் பண்ணும்போது அதோட வேல்யூ நமக்கு ஜீரோ. ஸோ இப்போ மீதி இருக்கிறத எழுதிக்கலாம். அதாவது ஏ வெக்டார் மைனஸ் பி வெக்டார் டாட், இங்கே என்ன இருக்குது, பி வெக்டார் கிராஸ் சி வெக்டார் இருக்குது, மைனஸ் பி வெக்டார் கிராஸ் ஏ வெக்டார் இருக்குது, ப்ளஸ் சி வெக்டார் கிராஸ் ஏ வெக்டார் இருக்குது, அவ்வளோதான். இனி இது வந்துட்டு டாட் பண்ணலாம், அதாவது இங்கே டாட் இருக்கு இல்லையா. ஸோ இதை நான் உள்ளே மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ என்ன ஆகுனா ஃபஸ்ட்டு ஏயை வச்சு பண்ணலாம். அப்போ ஏ வெக்டார் டாட் இதுக்கு கூட பி வெக்டார் கிராஸ் சி வெக்டார், அடுத்தது இங்கே பண்ணலாம். ஸோ ஒரு மைனஸ் இருக்கு இல்லையா, அப்போ அந்த மைனஸை போட்டுக்கலாம், ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் கிராஸ் ஏ வெக்டார், முடிஞ்சிருச்சு. அடுத்து இந்த ஏ வெக்டார லாஸ்ட் டேர்ம் கூட. ஸோ ப்ளஸ் ஏ வெக்டார் டாட் இங்கே என்ன இருக்குது, சி வெக்டார் கிராஸ் ஏ வெக்டார்னு இருக்குது. அடுத்தது இந்த மைனஸ் பி வச்சு பண்ணணும். ஸோ இங்கே மல்டிப்ளை பண்ணும்போது ஒரு மைனஸ் இருக்குது இல்லையா, அப்போ மைனஸ் பி வெக்டார் டாட் பி வெக்டார் கிராஸ் சி வெக்டார். நெக்ஸ்ட் இங்கே பண்ணும்போது இந்த மைனஸும் மைனஸ் சேர்ந்து ப்ளஸ் ஆகிடும். ஸோ பி வெக்டார் டாட் என்ன இருக்குது, பி வெக்டார் கிராஸ் ஏ வெக்டார். அடுத்து இங்கே பண்ணணும். ஸோ மைனஸும் ப்ளஸ்ஸும் நமக்கு மைனஸ். ஸோ இங்கே பி வெக்டார் இருக்குது டாட் சி வெக்டார் கிராஸ் ஏ வெக்டார். இப்போது நம்ம இங்கே யூஸ் பண்ண ஃபார்முலா தான், ஒரு வெக்டார் டாட்லேருந்து மற்ற ரெண்டு வெக்டார் இந்த மாதிரி கிராஸில் இருந்துச்சுன்னா ஏ டாட் பி கிராஸ் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை கமா போட்டு எழுதிக்கலாம் அந்த வெக்டார்ஸை. ஸோ இது எல்லாமே அப்படி தான் இருக்குது. இப்போ எல்லாத்தையுமே கமா போட்டு எழுதிடலாம். அப்போ இங்கே என்ன இருக்குது, ஏ வெக்டார் கமா பி வெக்டார் கமா சி வெக்டார், அடுத்தது மைனஸ் இருக்குது. இது அந்த மாதிரி எழுதும்போது ஏ வெக்டார் கமா பி வெக்டார் கமா ஏ வெக்டார், அடுத்தது ப்ளஸ் இங்கே என்ன இருக்குது, ஏ வெக்டார் கமா சி வெக்டார் கமா ஏ வெக்டார் கமா, சாரி இங்கே எழுதும்போது அடுத்து மைனஸ் இருக்குது இல்லையா. ஸோ பி வெக்டார் கமா பி வெக்டார் கமா சி வெக்டார், அடுத்தது ப்ளஸ் இருக்குது. ஸோ இது எழுதும்போது பி வெக்டார் கமா பி வெக்டார் கமா ஏ வெக்டார் மைனஸ் இங்கே என்ன இருக்குது, பி வெக்டார் கமா சி வெக்டார் கமா ஏ வெக்டார்னு இருக்குது. ஸோ இப்போது ஒரு ப்ராக்கெட்டுக்குள்ளே ரெண்டு வெக்டார் இந்த மாதிரி கமா போட்டிருந்துச்சுன்னா அதோட வேல்யூ ஜீரோன்னு அர்த்தம். ஸோ இங்கே ஏஏ அதனால் இது ஜீரோ, இங்கே ஏஏ ஒரே வெக்டார் ரெண்டு வாட்டி ரிப்பீட்டாக இருக்குது ஸோ ஜீரோ, இங்கே பிபின்னு இருக்குது ஸோ இதுவும் ஜீரோ, இங்கே ரெண்டு வாட்டி பி வந்திருக்கு ஸோ இதுவும் ஜீரோ. மீதி என்ன தான் இருக்குது, அப்போ ஏ வெக்டார் கமா பி வெக்டார் கமா சி வெக்டார் இருக்குது, அப்புறமா இந்த வேல்யூ இருக்கு இல்லையா மைனஸ் பிசிஏன்னு இருக்குது, நான் அதை ஆர்டரில் ஏபிசின்னு எடுத்துருக்கிறேன். அப்போ ஏ வெக்டார் கமா பி வெக்டார் கமா சி வெக்டார். ஸோ ஏபிசி மைனஸ் ஏபிசி நமக்கு ஜீரோ இல்லையா. ஸோ அவ்வளோதான் இந்த சம். இதை எடுத்து ஈக்குவல் டு ஜீரோன்னு தான் ப்ரூவ் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். அப்போ ஹென்ஸ் ப்ரூவ்டு எழுதிக்கோங்க. Thank you, don't forget to subscribe my channel.